ஸோ எப்பவுமே நான் சொல்கிறது சினிமா ஹேஸ் டு கிவ் யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லாட்டி ஒரு என்லைட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா இருக்கும் ஸோ படமாக பார்க்கும்பொழுது படத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மியூசிக் தனியாக ஒரு இடத்துல தெரிகிற மாதிரி இருக்கான்னா இல்லை ஸோ டான்ஸு அந்த கா ஏற்ற மாதிரி டான்ஸ் அதெல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமாக கூறியாக இருக்கேன்னா இல்லை சினிமேட்டிக் ஷார்ட்ஸு லைட்டிங் வைஸ் அதெல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா இல்லை இதெல்லாமே இல்லை ஆனால் படத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யதார்த்தம் நிறையா இருக்குது ஸோ நான் சொன்ன இந்த மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா கேமரா லைட்டிங் ஆர் டான்ஸ் ஆர் என்னது மியூசிக் இது எல்லாத்துக்குமே என்ன வேணுமோ படத்துக்கு அது கரெக்டான பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது அதை அடுத்து அடுத்து பார்ப்போம் ஸோ லப்பர் பந்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரொம்ப நல்ல ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் ஸ்வாஷ்விகா அண்ட் சஞ்சனா இவங்கெல்லாம் லீட் பண்ணி வந்த ஒரு படம் அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் டிஎஸ்கே அண்ட் திவாகர் படலில் கூட பார்த்துருப்பீங்க திவாகர் அவர் இருக்காரு அது போக காளி வெங்கட் இருக்காரு இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை சுமந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த படத்துடைய ஒன் லைன் அப்படின்னு பார்க்கும்போது டவுன் த லைன் கிரிக்கெட் அண்ட் ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரிக் ஃபிலிம்ஸ் இருந்தாலும் இதுவுமே அகெயின் கிரிக்கெட் பேஸ்ட் ஒரு படம் தான் ஸோ ஹீரோவாக இருக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து ஒரு ஒரு டீம்ல விளையாடணும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டீம்ல விளையாடணுன்றது கனவு அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கனவு அதாவது ஒவ்வொரு ஊருக்குள்ளே ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கும் இல்லையா அந்த கிரிக்கெட் டீம் கெத்தா இருக்கும் அந்த கிரிக்கெட் டீமில் இவர் விளாடணும் அப்படின்றது ஒரு கனவு அது டீமுக்கு விளையாடுறதுக்காக போறாரு ஆனால் அவங்கள சேர்த்துக்கலை சேத்துக்கே சேர்த்திக்காமல் வெளியே அனுப்புனதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய டீம்ஸுக்கு கெஸ்ட் பிளேயராக போகிறாரு சும்மா போவார் விளாடுவார் காசை வந்துடுவார் அந்த மாதிரி கெஸ்ட் பிளேயராக போகிறாரு இன்னொரு பக்கம் இந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸுன்ற டீம் இருக்குல்லையா அதுக்கு எவ்வளோ கெத்தாக இருந்ததோ அந்த கா நாலடவில் அந்த கெத்து வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது குறையுது இதை வந்து மீட் எடுத்து பழைய ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் வரணும் இவருக்கு அந்த டீமில் விளையாடவும் செய்யணும் போது இதை சுற்றி ஒரு கான்ஃப்ளிக் வருது அது என்ன கான்ஃப்ளிக் எப்படி அது சரியாகுது எப்படி அந்த டீமை மீட் எடுத்தாங்க எப்படி அவர் அந்த டீம்ல விளையாண்டாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை அப்படிதான் படம் நகருது ஸோ படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு அழகாக பிரிச்சோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்டட் ஸ்க்ரீன் பிளே தான் நம்ம காலக்கலமாக பார்த்த ஒரு விஷயம் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் இன்னொரு ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் இன்னொரு ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் இவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது அந்த லவ் ஒரு கான்ஃபிலிக் என்னன்றது ரிவீல் பண்ணும்போது ஒரு இன்டர்வல் பிளாக் அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த கான்ஃபிலை நம்ம வந்து கொண்டு போகும்போது ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கான டெம்ப்ளேட்டட் ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்தில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு ஹை பாயிண்ட்டாக இந்த ஸ்க்ரீன் பிளே தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி தான் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியும் லவ் இருக்கு பொறுத்த வரைக்கும் சோ இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பார்த்தது என்னன்னா எப்படி எல்லாம் ஒரு படத்தும் அந்த பிளாட்டுக்கும் ஒரு கனெக்ட் கொண்டு வந்துட முடியும் அதாவது விஷுவல்லி நீங்கள் ஒரு கதையை சொல்றீங்க இல்ல விஷுவலி அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்றாங்கன்றத தாண்டி ஒரு டைரக்டர்ஸ் டச்சா எப்படி எல்லாம் இந்த கதையை நான் வந்து மக்களோட கடத்திட முடியும் ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத அழகா கையாண்டிருப்பாங்க உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே அது எந்த வருஷம்னு காட்டுறதை வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காகவும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் ஒரு லப்பர் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இது வந்து உங்களோட கதையோடையுமே கனெக்ட் ஆகும் அந்த பாலோடையும் ஆகும் ஒரு மெமரி ரீக்ரியேட் ஆகும் ஒரு பால் பதினஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்ததுன்னா நான் ஸ்கூல் படிக்கும் வித்துட்டு இருந்ததுல அப்போ அந்த காலகட்டம் நம்ம நினச்சிக்க வேண்டியதான் அப்புறம் கதை நகர நகர அதே லப்பர் பந்து வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றா அன்னைக்கியான காலகட்டம் என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் அது கரண்டா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிற டே டைம் அதை வந்து குறிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்க படத்தை என்ஹான்ஸ் பண்ணியும் கொடுக்கும் இன்னும் தூக்கி நிறுத்தும் அப்படின்றத இந்த டேரக்டர் ரொம்ப அழகாக அப்ளை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கிளீனா சட்டலா சிம்பிளா வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆஃபில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது மிகப்பெரிய ட்விஸ்ட் உங்களுக்கு கிளைமேக்ஸில் இருக்குது இதுதான் காட்டுவோம் அப்படி இதுதான் பார்ப்போம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அது அங்கே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சினிமாவில் ஒரு கிரிக்கெட் சீன் அந்த கூட கிரிக்கெட் மேட்ச் அதோட கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுதுன்றது ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கான கரெக்டான ஒரு ரீசனிங்குமே அதில் வச்சிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் பார்த்தது ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும் பெரம்பலூர் அப்படின்ற இடத்துல தான் அந்த லேண்ட்ஸ்கேப் அமைச்சிருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே லுக் அண்ட் ஃபீல் வைஸாகவும் சரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்க அன்றாட வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்றது ரியலிஸ்டியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கிரிக்கெட் ஃபேனாக ஒரு ஆர்டிஸ்ட்டை காட்டணும் ஒரு கேரக்டர் கிரிக்கெட் ஃபேனாக காட்டணுன்றதுக்காக அது எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கும் எந்தளவுக்கு கிரிக்கெட்டோட கனெக்டடாக அளவுக்கு டீட்டெயில்டான ஒரு ரைட்டிங் உங்களால் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு ஹரிஷ் கல்யாண் வந்து கிரிக்கெட்டோட ஃபேன் கிரிக்கெட் ப்ளேயர் அப்படின்றனால அவர் வீடு வந்து ஃபுல்லாக தோனியோட பெயிண்ட் அடிச்சிருக்கும் எல்லோ கலர் ஹவுஸ் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன் சொல்லி எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு ஒரு வீடு காட்டியிருப்பாங்க அதே மாதிரி தினேஷ் அவங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக தினம் அவர் போகிற பெயிண்டர் வேலையாவுக்கு வேலைக்கு கூட போகாமல் கிரிக்கெட் விளாட போயிடுவார் அதாவது குடும்பம் கடனில் இருக்கும் குடும்பத்தில் வீட்டில் சாப்பிட்றதுக்கே காசு இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் வேலையை கட்டடிச்சுட்டு பங்க் அடிச்சுட்டு கிரிக்கெட் விளாட போவார் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் எந்தளவு கிரிக்கெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத அழகாக காட்டியிருப்பாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட இருக்க கனெக்ட் அப்படின்றது ஒரே ஒரு இடத்துல சொல்லுவாங்க அது படம் ஃபுல்லாக ப்ரொலாங்காக இருந்துகிட்டே இருக்கும் அந்த கனெக்ட் எதனாலன்றது படம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ரைட்டிங்கை எந்தளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றத இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு க்ளியர் கட்டாக புரிஞ்சுக்க முடியும் லீடாக பண்ண ரெண்டு பேருமே ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ் ரெண்டு பேருமே வந்து இவங்க வில்லன் இவங்க இவங்க ஹீரோ அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வராது வில்லன் ஹீரோ நான் ஏன் சொல்கிறேன்னா ஒருத்தர் அகெயின்ஸ்ட் அது ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்த கேட்டால் ஒருத்தர் வேண்ட மைண்ட் செட் நம்ம போவோம் இல்லையா இந்த ஃபீல் உங்களுக்கு எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் எப்போ சேருவாங்க ரெண்டு பேரும் எப்போ சேர்ந்து எந்த மேஜிக் கிரியேட் பண்ணுவாங்கன்ற ஜோனுக்கு தான் படம் நகர்ந்து போயிட்டே இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட் அண்ட் அடுத்தது மியூசிக் இந்த படத்தோட மியூசிக் ஷான் ரால்டன் சோ பேசிக்காவே ரோல்டன் அடிக்கடி பல இடங்கள்ல சொல்றது என்னன்னா ஒரு சினிமால மியூசிக்குன்றது தனியா தெரியக்கூடாது அதாவது பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஸ்கோர்ன்றது தனியா தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல மியூசிக் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் அந்த வாக்கு காப்பாற்றிட்டு இருக்காருன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவரோட எந்த படங்கள்லயுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தனியா என்ஹான்ஸ்டா ரொம்ப அழகா அற்புதமா இருக்கின்ற மாதிரி தெரியாது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும்போதும் கதை ஒரு பக்கம் நகர்த்துட்டு இருக்கும்போதும் அவங்களால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் தனியாக துண்டா மியூசிக் தெரியாது ஸோ இதுதான் ஒரு நல்ல மியூசிக் கிரியேட்டருக்கான ஒரு ஒரு கிரெடிட்டாக நான் பார்க்குறேன் அதை ரொம்ப அழகாக நெயில் பண்ணியிருந்தாரு ஷான் ரோல்டர் சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்டுமே உங்களுக்கு ஒரு பாட்டு வருது அப்படின்னா சாங்கோட பிளேஸ்மெண்ட்டுமே கதையோட ட்ராவல் பண்ணுற மாதிரியானதாக தான் இருக்கும் கான்ஃப்ளிக்ட் என்னவோ கான்ஃப்ளிக்டோட அந்த சாங் டிராவல் ஆகும் ஒரு லவ் இருக்குன்னா அந்த பிளாட்டோட கதை ட்ராவல் அந்த பாட்டு ட்ராவல் இருக்கும் ஸோ இந்த ஹை பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் ஓஎஸ்டியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அழகாக செதுக்கி அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காரு ஷான் ரோல்டன் ஸோ இந்த படத்தினுடைய எடிட்டர் வந்து மதன் கணேஷ் ரொம்ப சினிமேட்டிக்கான எடிட் கட்ஸ் எதுவுமே இதில் இருக்காது ரொம்ப எதார்த்தமான ஒரு எடிட் பேட்டர்னா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு பேரலல் ஸ்டோரி டெல்லிங் வந்து இது நடக்கும் இங்கே ஒரு சீன் ஒரு லொக்கேஷன்ல ஒரு சீன் நடக்கும் இன்னொரு லொகேஷன்ல ஒரு சீன் நடக்கும் இது ரெண்டுமே ரொம்ப அழகா பிளெண்ட் தான் போகும் உங்களுக்காக ஒரு ஜம்ப் தெரியாது ஒரு ஜம்ப் கட் மாதிரி இங்கேருந்து இருந்து அதுக்கு ஒரு ஜம்ப் தெரியாம அந்த சீனோட பிளண்ட் ஆகி போற மாதிரி ரெண்டு சீனுமே கட் பண்ணி வச்சிருப்பாங்க சினிமாட்டிக்கா இல்லைனாலுமே நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியக்கூடிய ஒரு கட்டா தான் இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த கான்வெர்சேஷன் டீடைலிங் இருக்கு இல்லையா இப்போ ரெண்டு கேரக்டர் ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்ல பேசிட்டு இருக்காங்கன்னா முதல் கேரக்டர் கேக்குற கேள்விக்கு இந்த கேரக்டர் பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்திருப்போம் ஆனா வேற ஒரு சீன்ல வேற ஒரு கேரக்டர் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா இது ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணதும் வந்து ரொம்ப அழகா இருந்திருக்கு ஸோ டிரான்சிகன் வைஸ் ரொம்ப சினிமாட்டிக் இல்லாம எதார்த்தமான ஒரு கட் அடுத்தடுத்து போக முடியுமாதிரி சீன்லெஸ்ஸா அழகா நீல் பண்ணியிருக்காரு மதன் ஸோ மதன் அவர்களுக்கு மிகப்பெரிய அப்ளோஸ் ஃபார் தி எடிட்டிங் ஒர்க் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் கேமராமேன் தினேஷ் புருஷோத்தமன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல அந்த சினிமாட்டிக்ன்றது எங்கேயுமே இருக்காது ஏன்னா லே லேண்ட்ஸ்கேப்பாகவே ஒரு ஒரு ஊர் பக்கம் நடக்கிற ஒரு கதை பெரம்பலூர் தாண்டி இருக்க ஊர் பக்கம் நடக்கக்கூடிய க கதை இல்லை ஒரு கடலூர் கடலூர்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு கதைனா அங்கே இருக்க மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும் அவங்களோட டே டு டே லைஃப் யதார்த்தம் எந்தளவுக்கு இருக்குன்றத கேமராலையுமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க ஒரு ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிறதா இருக்கட்டும் அதை கரெக்டாக ஸ்டிச்சாக உள்ள வைக்கிறதாக இருக்கட்டும் இல்லை ஒரு சினிமாவில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ணுவாங்க யூஸ்வலாகவே அப்போ உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸோடைய எஜ்ஜி ஆஃப் தி சி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப நார்மலாக ஆங்கிள் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப விஷுவல்லி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அழகான ஒரு விஷுவல்ஸ் இருக்கும் இன்க்ளூடிங் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் உட்பட ஸோ ஒரு கிளீனான பியூரான கேமரா ஒர்க் ஃப்ரம் தினேஷ் புருஷோத்திமன் அண்ட் படத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்குது உதாரணத்துக்கு ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு தேவையான எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இந்த படத்தில் இருக்குது இன்க்ளூடிங் காமெடி எமோஷன் ஒரு 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 செகண்ட் உங்களுக்கு கண் கலங்க வைக்கிற மொமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எஜ்ஜ் ஆஃப் தி சீட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸாக கிரிக்கெட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சினிமாவில் இது இதில் ஒரு காக்டெயில் மிக்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் சப்போர்ட்டிங் ரோல் அதை பற்றி பார்க்கும்பொழுது கீதா கைலாசம் நம்ம ஸ்டார் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க கவினா அவங்களுக்கு அம்மாவும் நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட இந்த படத்தில் வந்து ஹீரோயினோட பாட்டியாக இப்போ ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு என்ன டீடைல்டு ஒரு ரைட்டிங் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு ரெண்டு கேரக்டர் சண்டை போட்டு வீட்டு விட்டு பிரிக்கிற சுச்சுவேஷன் வரும் அதில் இவங்க ஒரு பிரிட்ஜிங் பாயிண்ட்டாக இருந்து செயல்படுவாங்க அந்த இடத்துல ஒரு எமோஷன் உங்களுக்கு வந்து வெளிப்படும் அவங்க மூலயமா ஸோ அவங்க தான் அந்த இடத்துல ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஆங்கராக ஒருத்திருப்பாங்க ஸோ இது எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருமே சும்மா வந்தோம் போனோன்ற மாதிரி இல்லாமல் டீட்டெயில் ரைட்டிங் ஒன்று இருக்கும் இதுக்கு பின்னாடி ஸோ அடுத்ததாக பார்க்கும்பொழுது பாலசரவணன் அண்டு திவாகர் திவாகர் குரங்கப்படலாம் ஏற்கனவே சொன்ன ஒரு குடிகார கேரக்டர் பண்ணியிருப்பார் இதுலேயுமே கிட்டத்தட்ட அந்த ரோல் தான் குடிகார கேரக்டர் தான் ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் டே கதை நகர நகரம் அவரோட ரோல் மாறுது இங்கே ஜஸ்ட் லைக் நம்ம ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகதி தினேஷ் ரெண்டு பேருமே படத்தில் அடிச்சுக்கும் போது பின்னாடி பாலசரவணனும் திவாகரும் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாலசரவணன் வந்து ஹரிஷ் கல்யாணோட ஃப்ரெண்டு திவாகர் வந்து அட்டகதி தினேஷோட ஃப்ரெண்ட் இவங்க ஸ்கிரீன் சீனில் அடிக்கும்போது பின்னாடி அவங்களுமே அடிச்சுட்டு தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது அவங்களுமே சேர்றாங்க ஸோ அது அதுலயுமே ஒரு அழகான எமோஷன் உங்களுக்கு கடத்த முடியுது கன்வே ஆக முடியுது அண்ட் காளி வெங்கட் காளி வெங்கட் சொல்லவே வேணால் அவர் பிக் பண்ணுற கதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அவரோட ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அவர் ப்ராமிஸிங்னால் அடிக்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லையா அதை கால நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கும் ஸோ இந்த படத்துலையுமே சும்மா வந்தோம் போனோன்ற மாதிரி இல்லாமல் அவருக்கும் ஒரு டச்சிங்கான ஒரு ரைட்டிங் இருக்குது அவர் ரிவோல்ட் ஆகி வெளியே வர ஒரு சீனுக்குமே இருக்குது அவர் ஹைப் இருக்குது அவரும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் கிரிக்கெட் விளையாடுற சீன்லாம் அவரும் நேச்சுரலாகவே பண்ணியிருக்காரு காளி வெங்கட் அவர்கள் இதை தாண்டி டிஎஸ்கே இருக்காரு யானை கதிர் இருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க ரோலை ரொம்ப பியூராக அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இவங்க டிஎஸ்கே கதிர் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் அந்த கேரக்டர் அவங்கள தவிர யாரும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ஏன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் படவா கோபி பண்ண ஒரு ரோலை இந்த இடத்துல யானை கதிர் பண்ணியிருக்காரு டைலாக் வைஸ் எல்லாமே எக்ஸிக்யூஷன் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க அண்ட் விண்டேஜ் சாங்ஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம ஊர் பக்கம் கிரிக்கெட் ஆடுமா பார்ப்போம் கிரிக்கெட் திருவிழா எல்லாம் நடக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் உள்ளே வரும்போது ஒரு பழைய விஜயகாந்த் பாட்டு போடுறது இல்லை விஜய் பாட்டு போடுறது நடக்கும் இல்லையா அது அந்த படத்தோட ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஹரிஷ் கல்யாணுக்கும் ஒரு விண்டேஜ் சாங் இருக்கும் விண்டேஜ் சாங்கெல்லாம் கொஞ்சம் மாடர்ன் சாங் இந்த பக்கம் அட்டகதி தினேஷ் வாழ்வி வந்து ஒரு விஜயகாந்த் சாரோட ஃபேன்டுறதுனால அவரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விண்டேஜ் சாங் அங்கேயுமே ப்ளேஸ் ஆயிருக்கும் ஸோ படமாக பார்க்கும்போது எல்லாமே சேர்ந்து அழகாக ஒரு ஜார்ல பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ண ஒரு ஐஸ்ட் காக்டெய்ல் அப்படின்னா சொல்லணும் ரொம்ப சூப்பராக வந்த ஒரு படம் ஸோ இந்த படத்தை தேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எஜ்ஜாவது சீட்டில் கிடைக்கும் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் அண்ட் மியூசிக் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் நல்லா கேட்குறதுக்கும் நல்ல ஸ்பீக்கர்ஸில் கேட்கும் நல்லாயிருக்கும் அண்ட் படமாக பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் ஃபுல்லுமாக இருக்கும் எந்த பதட்டமும் எந்த தப்பாகவும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் ஃபுல்லுமாக இருக்கும் ஆப்வியஸ்லி ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒரு டூ அண்ட் ஹார்ஸ் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஃபார்ட்டி டூ டூ ஹார்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போன டைம் தெரியாது எஜ் டூ எஜ் பேக் டூ பேக் எல்லாமே சினிமாவில் காமெடி ரொமான்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் எமோஷன் எல்லாமே பேக் பண்ணி ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு ஸோ டூ வாட்ச் லப்பர் பந்து இன் அடுத்த ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் எப்படி ரிவியூ சொல்கிறது திஸ் ஆர்ஜி இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கு